இரண்டாவது முறை வாசிக்கிறார் அடுத்ததாக சார் சிம்மணேசன் அவர்கள் அடுத்ததாக சிறப்பு போட்டியாளர் வாயண்டிநாத் அவர்கள் முதல் முறையை எழுதுகிறார் நானும் உங்களுக்கு தலைத்தவர் அல்ல என்று தேங்காயை குறிக்கல் எழுதுகிறார் ஐயோ தஸ்து இரண்டு முறை பெரியவர்கள் இருவரும் இரண்டு முறை வீசினர் முன்னாள் பிளேயர் யாராலும் உருட்ட முடியாது அவர்களுடன் இணைந்து நான் உருட்டுவேன் என்று அறிவுமானும் இணைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இல்லை ஓவிய போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது வீட்டில் ஓயம் மறைந்து வைத்துள்ளது உடனடியாக போட்டி பொறுப்பாளர் கணேசன் அவர்களிடம் வந்து ஒப்படைக்குமாறு உங்களை அறிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் தம்பி அங்க போல வீடியோ எடுக்கலாம் உள்ள வராத நவுந்துக்கோ விளையாட்டு போட்டிகள் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கஸ்பா கார்த்தி போட முடியவில்லை அடுத்ததாக கோபாலன் வாங்க இதுவரை ஓவிய போட்டியில் இரண்டு நபர்கள் மட்டுமே கொடுத்துள்ளனர் வேறு யார் கொடுத்தாலும் உடனடியாக ஏற்றுக் கொள்ளப்பட்டு அதற்கு பரிசு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இதோ கஸ்பாவில் சச்சி என்று அழைக்கப்படும் படுக்குவேன் உங்கள் மத்தியில் தேங்காய் உருட்டுவாரா இல்லை முதல் சாம்பியன் ஒரு வாய்ப்பு மூன்று வாய்ப்புகள் வழங்கப்படும் உங்களுக்கு புல்தாசாக வீசப்பட்டு வந்து அடுத்ததாக அவரை தொடர்ந்து கஸ்பாவின் சேவா என்று அழைக்கப்படும் மரிகோபால் இதோ உங்கள் மத்தியில் வீசுவாரா என்னை பொறுத்தவரை குடியில் விடுமா இல்லாது முதல் முறை விழவில்லை இன்னும் இரண்டு வாய்ப்புகள் உங்களுக்கு ரசிகர்கள் உங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் உங்களுக்காக குடிக்க உள்ள வேண்டும் என்று மனத்துக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் அந்த நல்ல உலகங்களுக்கு என் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு மூன்றாவது வாய்ப்பு இதுவும் உங்கள் பிரார்த்தனை இங்கே படிக்கவில்லை அதுதாக கஸ்பா அரவிந்த் என்று அழைக்கப்படும் சிறந்த பத்திரிகையாளர் இதோ உங்கள் மத்தியில் அடுத்ததாக கஸ்பாவின் சொல்ல சரி முடிச்சுட்டாங்க அடுத்ததாக திருநாவுக்கரசு இவர் குடியில் எளிமையாக வீசுவார் ராயல் என்ஃபீல்டின் ஒரே ஓனர் கணேசன் அவர்கள் இதோ உங்கள் மத்தியில் ராயல் என்ஃபீல்டின் புல்லட் பைக்கின் ஒரே தலைவர் ஓனர் என்று கூறலாம் மூன்றாவது வாய்ப்பு மீண்டும் ஒரு முட்டாள் தேங்காய் எப்படி விட்டுறன்னு பாப்போம் ஒண்ணு விடாது விடாது
ஓடினார். இருந்தாலும் இரண்டு முறை குழியில் வீசி சந்தனம் அவர்களும் முயல்கிறார், கம்பத்தின் அருகில் செல்கிறார், ஏறுவாரா? முடியவில்லை. யார் வேண்டுமானாலும் ஏறலாம். ஓபன் டு ஆல் வழுக்கு மரம். யார் வேண்டுமானாலும் கஸ்பாவின் சிறந்த வேக பந்துவீச்சாளர் ராஜ்குமார் இந்த உங்கள் மத்தியில் பந்தை வீசுவது போல ஒயிடாக நினைக்கிறோம். எப்படி வீசி கிளிக்காரு நாங்க பார்க்க போறோம். இப்போ ராமகிருஷ்ணன் சிறுவர்கள் அனைவரும் மூத்த பிளேயர் சந்தனம் அவர்களிடம் பயிற்சி பெற்ற வேண்டாம் இருக்கு.